ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கர். இந்த வீடியோவில் உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சத்து உருண்டை தான் தயாரிக்க போகிறோம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி இந்த உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா உடல் எடை ஏறாது. கன்னங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒட்டிப்போ இருக்கும், எலும்பு தோலுமாக இருப்பாங்க. இன்னும் சிலருக்கு ஏதாவது ஒரு நோய் தாக்கத்தினால கூட உடல் எடை ரொம்ப மெலிஞ்சிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனைனால உடல் எடை குறைஞ்சாலும் சரி, இந்த சத்துருண்டையை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் எடை போட ஆரம்பிக்கும், மெலிந்து போன உடல் நல்லா தேற ஆரம்பிக்கும். சின்ன பசங்க கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி மெலிந்து போய் இருப்பாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுக்கக்கூடிய ஒரு சத்து உருண்டை தான் இப்போ தயாரிக்க போகிறோம். உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு மட்டுமே இல்லாமல் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எலும்பு நரம்புக்கு உறுதியை கொடுக்கும், மூட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் வலியை சரி செய்யும். சரி வாங்க, ஃபஸ்ட் இந்த உருண்டையை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம கருப்பு முழு உளுந்து தான் பயன்படுத்த போகிறோம். கருப்பு முழு உளுந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு பல மடங்கு உறுதியை கொடுக்கக்கூடியது, எலும்பு நரம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், தேராத உடலை கூட இது தேற வைக்கும். எலும்பு முறிவு, எலும்பு தேய்மானம், மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி நல்லா கழுவி எடுத்துட்டு இதை ஒரு தட்டில் போட்டு காய வச்சுருங்க. இது ஃபேன் காற்று கீழே ஒரு நாள் காஞ்சாலே போதும். மறுநாள் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் 100 கிராம் அளவுக்கு கருப்பு எள் சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளும் பார்த்திங்கன்னா உடல் எடையை கூட்டுறதுக்கு தான். இளைத்தவனுக்கு எள், கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. இந்த கருப்பு எள்ளை நீங்கள் லைட்டாக வறுத்தா போதும். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வறுத்தாலே போதும். 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வாசனை வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் நீங்கள் இந்த கருப்பு எல்லாம் அந்த உளுந்து கூட சேர்த்துருங்க. அடுத்தது இது கூட நம்ம 100 கிராம் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வறுத்தது தான், இருந்தாலும் சும்மா ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த 3 பொருளையும் ஃபேன் காற்று கீழே ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி குறை குறைன்னு இருந்தாலே போதும். அடுத்தது இது கூட நம்ம இப்போது வெல்லம் சேர்க்க போகிறோம். வெல்லம் அப்படி இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு 300 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு நைஸாக அரைஞ்சிருக்கும். அடுத்தது இது கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு பவுடர். இந்த பொடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடலில் நல்லா சதை போட வைக்கும், தேராத உடலை கூட தேற வைக்கும், எலும்பு நரம்புக்கு உறுதியை கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அதுவே போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை உருண்டை மாதிரி பிடிச்சிருங்க. நல்லா இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். தினசரி காலையில் 2 உருண்டை, சாயந்தரம் ஒரு 2 உருண்டை எடுத்து சாப்பிட்டுட்டு வாங்க. எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமா எப்போ வேணாலும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். சின்ன பசங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை கொடுத்துட்டு வந்தாலே போதும். இது நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இந்த சத்து உருண்டை எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உடல் எடை வேகமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா பயப்பட வேண்டாம். இது பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பை மட்டும்தான் போடும். இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. ஸோ தாராளமாக எல்லாருமே எடுத்துகிட்டு வரலாம். இந்த உருண்டையை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, தோள்பட்டை வலி, மூட்டு தேய்மானம், கழுத்து வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட சரியாக ஆரம்பிக்கும். இது பார்த்திங்கன்னா உடலுக்கு உறுதியை கொடுக்கும். சின்ன பசங்க தினசரி ஒரு உருண்டை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எலும்பு நரம்பு பற்களுக்கு உறுதியை கொடுக்கும். இப்போ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், எனக்கு உடல் எடை கரெக்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, நான் இந்த உருண்டையை எடுக்கலாமான்னு கேட்பீங்க. தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். இது பார்த்தீங்கன்னா மெலிந்து போன உடலை மட்டும்தான் தேற வைக்கும். மற்றபடி இது சாப்பிட்டா உடல் எடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டேலாம் இருக்காது. ஸோ தாராளமாக எல்லாருமே எடுத்துகிட்டு வரலாம், உடலுக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த சத்து உருண்டை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.